ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் லெடி. வெல்கம் டு அவர் கேம் சேனல் தமிழ். இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, கிளாஷ் ஆஃப் கிளான்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீரோவான கிராண்ட் வார்டன் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். கிளாஷ் ஆஃப் கிளான் விளையாடுற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கிராண்ட் வார்டன் பற்றி. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். கிராண்ட் வார்டன் பற்றி பேசிக்காக பார்க்கணுன்னா, இதை வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நம்ம கிரவுண்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று ஏரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏர் அட்டாக் பண்ணும்போது கிராண்ட் வார்டன் ஏரில் வச்சு யூஸ் பண்ணுவோம், கிரவுண்ட் அட்டாக் பண்ணும்போது கிராண்ட் வார்டனை கிரவுண்டில் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம கிரவுண்ட் அட்டாக் பண்ணும்போது ஏரில் வச்சு யூஸ் பண்ணோன்னா, இந்த கிராண்ட் வார்டன் மட்டும் தனியாக ஆடி வாங்குவோம், அதனால் சீக்கிரம் நாக் அவுட் ஆகிடுவோம். அதனால தான் நம்ம கிரவுண்ட் அட்டாக் பண்ணும்போது கிரவுண்ட்லேயும் ஏர் அட்டாக் பண்ணும்போது ஏர்லேயும் வச்சு யூஸ் பண்ணுவோம். சரி ஓகே, நம்ம இப்போ கிராண்ட் வார்டனோட இன்ஃபோ பார்த்தீங்கன்னா, என்னோட கிராண்ட் வார்டன் லெவல் வந்து 50, இதோட டேமேஜ் பெர் செகண்ட் வந்து 90, ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து 1350, அதுக்கப்புறம் அபிலிட்டி லெவல் வந்து 3, ரீஜென்ரேஷன் டைம் வந்து 26 போட்டிருக்காங்க. இது வந்து எப்படி மாறும்னா, நம்ம அட்டாக் பண்ணும்போது நம்ம கிராண்ட் வார்டன் எவ்வளோ அடி வாங்குறோனோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஹோம் வில்லேஜில் வந்து ரெஸ்ட் எடுப்பான். இப்போ கிராண்ட் வார்டனோட ஹிட் எப்படி இருக்குன்னா, இப்போ கிராண்ட் வார்டன் ஒரு ஹிட் அடிச்சான்னா அடுத்த ஹிட் அடிக்கிறதுக்கு டைம் எவ்வளோ செகண்ட் எடுக்கணும்னா 1.8 செகண்ட் எடுக்கும். இதோட மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து 16. வார்டனுக்கு வந்து ரெண்டு பவர் இருக்கு, ஒன்று வந்து லைஃப் ஆரோ, இன்னொன்று வந்து எட்டர்னல் டோம். இப்போ வந்து லைஃப் ஆரோ பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். லைஃப் ஆரோக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, இன்னொரு பேர் சொல்றாங்க பேசி பவர்னு. பேசி பவரோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, இதோட ஹெச்பி இன்க்ரீஸ் வந்து 40% இருக்குது, மேக்ஸிமம் ஹெச்பி இன்க்ரீஸ் வந்து 200 தான். சரி இதோட ப்ராசஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராண்ட் வார்டன் டெப்ளாய் பண்ணதும் ஒரு ரேடியஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுதான் லைஃப் வாரம். அதில் வந்து அது அந்த ரேடியஸ்க்குள்ளே நம்மளோட ட்ரூப்ஸ் இருக்கும்போது அதோட ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து 40% இன்க்ரீஸ் ஆகுது. மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் ஆகும்னா 200 வரைக்கும் ஆகும். இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பெக்கா எடுத்துக்கிறேன். இதோட ஹிட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5900, இதில் 40% பார்த்தா 2360 வரைக்கும் வருது. அப்படிங்கும்போது இந்த வார்டனோட மேக்ஸிமம் ஹெச்பியோட அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வார்டனோட மேக்ஸிமம் ஹெச்பியோட 200 கூட நம்ம ஹிட் பாயிண்ட்ஸ் பெக்காவோட ஹிட் பாயிண்ட்ஸை சாத்துட்டா எனக்கு வந்து இந்த லெவலுக்கு 6100 வரைக்கும் வருது. இது வந்து எப்போ இருக்குன்னா, பெக்கா வந்து அந்த லைஃப் வாராக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் பெக்காவோட ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து 6100. அதுவே அந்த ரேடியஸ் விட்டு வெளியே போயிட்டுன்னா நார்மல் ஹிட் பாயிண்ட்ஸ்க்கே வந்துடும். இதே லோ ஹிட் பாயிண்ட் ட்ரூப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஆர்ச்சர் எடுத்துக்கிறேன். இதோட ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 52 தான். இப்போ வந்து இந்த ஆர்ச்சர் வந்து கிராண்ட் வார்டன் லைஃப் ஆரோக்குள்ளே இருக்குது, அப்போ வந்து 40% வந்து ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாகும். அப்போ 52ல 40% வந்து எவ்வளோ வருது, 20.8 வரைக்கும் வருது. அப்போ இது வந்து மேக்ஸிமம் ஹெச்பியோட கம்மியாக தான் இருக்குது. அப்போது இதோட 40% கூட நம்ம ஹிட் பாயிண்ட்ஸ் சாத்துக்கிட்டோம்னா 72.8 வருது எனக்கு இந்த லெவலில். அப்போ இந்த ஹிட் பாயிண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அந்த ரேடியஸ்க்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆர்ச்சருக்கு வந்து ஹிட் பாயிண்ட் வந்து 72.8 வரைக்கும் இருக்குது. இதுவே அந்த ரேடியஸ் விட்டு வெளியே போயிட்டுன்னா அந்த நார்மல் ஹிட் பாயிண்ட்ஸ்க்கே வந்துடும். சரி, இதை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு அட்டாக்கே ஒரு டிஃப்ரென்ஸை காட்டுறேன் பாருங்கள். சரி, நான் இப்போ வந்து நம்ம பார்பேரியனை வந்து டெப்ளாய் பண்ணி விட்றேன் தனியாக. அது எவ்வளோ ஹிட் வாங்குதுன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6 ஹிட் வாங்குது. இப்போ நான் கிராண்ட் வார்டனோட இறக்கி விட்றேன், எவ்வளோ ஹிட் வாங்குதுன்னு பாருங்கள். 8 ஹிட் வாங்கியிருக்கு. சரி, இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பவர் பத்தி பார்த்தோம், இப்போ செகண்ட் பவர் பத்தி பார்க்கலாம். செகண்ட் பவர் என்னன்னா எட்டர்னல் டோம். இதுக்கு இன்னொரு பேர்னு சொல்றாங்க ஆக்டிவ் ஆரான்னு சொல்றாங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம கிராண்ட் வார்டனோட அபிலிட்டி யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ட்ரூப்ஸ் வந்து எந்த ஒரு டேமேஜும் வாங்காம ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் இல்லாம ஹீலும் பண்ணும், அதாவது இன்வென்சிபிளா வச்சுக்கும். அதுவும் அந்த லைஃப் ஆரோக்குள்ள இருக்கிற ட்ரூப்ஸுக்கு மட்டும்தான். சரி வாங்க, ஒரு அட்டாக் போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா இறக்கி விட்டு டெமோ காட்டுறேன். இப்போ நான் வந்து வார்டனோட அபிலிட்டி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஆப்போனோட மோட்டர் வந்து நம்ம ட்ரூப்ஸ் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது, அதனால் அபிலிட்டி யூஸ் பண்ணுறேன். அபிலிட்டி யூஸ் பண்ணதும் நம்மளோட ஆர்ச்சரும் பார்பேரியனும் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ஆப்போனோட்டாக அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்ததும் உங்களுக்கு ஆக்டிவ் ஆரோ பற்றி கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரி, நான் உங்கள்கிட்ட இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆப்போனோட் பேஸை ஃபனலிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட
வார்டன் அபிலிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் நம்மளோட ட்ரூப்ஸ் வந்து ஏதாவது ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் ட்ராப்பில் மாட்டிக்கிச்சுன்னா அதோட டேமேஜ் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி நம்மளோட ட்ரூப்ஸ் வந்து டொர்னாடோ ட்ரூப்ஸில் மாட்டினாலும் அதோட டேமேஜ் இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து நம்மளோட வார்டனோட அபிலிட்டி வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அது டேமேஜ்லேருந்து காப்பாற்றி ஹீலும் பண்ணும் நம்மளோட ட்ரூப்ஸை. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து கிராண்ட் வார்டன் பவர் பற்றி பார்த்தோம், இப்போ கிராண்ட் வார்டனோட ரேஞ்ச் பற்றி பார்க்கலாம். கிராண்ட் வார்டன் ரேஞ்ச் வந்து 7 டெயில்ஸ். கிராண்ட் வார்டன் வச்சு நம்மளோட ஆப்போனண்ட்டோட விசா டவரு, பாம் டவரு, ஆர்ச்சி டவரு அதோட ரேஞ்சுக்கே போகாமல் அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, கிங்கோட ரேஞ்சுக்கே போகாமல் கிங்கை டெஸ்ட்ராயும் பண்ணும். இது எப்போ ஒர்க் ஆகும்னா நம்ம எந்த ஒரு ட்ரூப்பும் டெப்ளாய் பண்ணாமல் இருக்கும்போது மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஏதாவது ஒரு ட்ரூப்பை ஏதாவது ஒரு 5-6 ட்ரூப்ஸை நம்ம டெப்ளாய் பண்ணிட்டோம்னா கிராண்ட் வார்டன் வந்து அதை ஹீல் பண்ண போயிடும். அதனால கிராண்ட் வார்டனை ஒரு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ கிராண்ட் வார்டன் வந்து ஆப்போனண்டோட விசா டவர் ரேஞ்சுக்கும் கிங் ரேஞ்சுக்கும் போகாமல் எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்ஸை பாருங்க, விசா டவர் ரேஞ்சுக்கே போகாம நம்ம கிராண்ட் வார்டன் வந்து விசா டவரை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்து தெரிஞ்சிருக்கும் நம்ம. நெக்ஸ்ட் கிங் எப்படி டெஸ்ட்ராய் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். வேறு ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண மறந்துட்டேன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கேம் சேனல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, பபாய். நான் உங்கள் ஜேடி.